நாட்டிலேயே முதன் முறையாக தஞ்சாவூரில் உணவு அருங்காட்சியகம் பார்வையாளர்களுக்கு இலவச அனுமதி மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு இன்று முதல் பக்தர்களுக்கு தரிசன அனுமதி அந்தமான் அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வட தமிழகத்தை நோக்கி நகரும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை தொடரும் 17-18 தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெள்ளத்தில் தத்தளிக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நீராலும் மழையாலும் தாழ்வான பகுதிகளில் உயரும் மழை வெள்ளம் அம்பத்தூரை சுற்றி பல்வேறு பகுதிகளில் வடியாத மழை நீரால் பொதுமக்கள் அவதி நோய் தொற்று பரவும் அபாயம் புதுக்கோட்டை மற்றும் திருமயம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை 100 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் மீண்டும் மழை பெய்ததால் விவசாயிகள் கவலை பவர் பேங்க் செயலி மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க எளிய ஏற்பாடு விசாரணை அதிகாரியின் தொலைபேசி எண் மின்னஞ்சல் உள்ளிட்டவைகள் வெளியீடு காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு கர்நாடகா தடை கோரிய வழக்கில் பதிலளிக்க தமிழ்நாடு புதுச்சேரி கேரள அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் 6 வாரம் அவகாசம் அளித்துள்ளது நாட்டின் மொத்த விலை குறியீட்டு பணவீக்கம் 12.54% உயர்ந்துள்ளது இந்தியாவின் அதிநவீன ராணி கமலாபதி ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் காற்று மாசு காரணமாக டெல்லி புறநகர் பகுதிகளான ஹரியானா எல்லையோர மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு நவம்பர் 17 வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது திரிபுரா மாநிலத்தில் இந்து இஸ்லாமிய மத கலவரத்தை தூண்டியதாக எழுந்த புகாரில் இரு பெண் பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பர்கினா பசே நாட்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் துணை ராணுவ படையினர் 19 பேர் உள்பட 20 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது உயிரிழப்புகள் குறித்து தகவல்கள் வெளியிடப்படவில்லை ஆஸ்திரேலியாவில் கொரோனா தடுப்பூசி போடாதவர்களை ஊரடங்கில் வைக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது சென்னையின் எஃப்சி அணியின் புதிய கேப்டனாக அனிருத் தாபா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பிரேசில் ஃபார்முல 1 கிராண்ட் பிரி கார் பந்தயத்தில் பிரிட்டன் வீரர் லீவிஸ் ஹாமில்டன் சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு அரபிக்கடலில் இருந்து வடகேரளா தெற்கு கர்நாடகா மற்றும் வட தமிழகம் வழியாக
தென்மேற்கு வங்கக்கடல் வரை நிலவும் காற்றின் திசை மாறும் பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், விழுப்புரம், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளில் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அந்தமான் அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையினால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் மக்கள் பலர் வீடுகளை விட்டு வெளியேறாமல் ஆங்காங்கே தங்கியுள்ளனர். இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்கிறது. தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினரும் காவல்துறையினரும் குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் படகில் சென்று மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் 40 அதிக முகாம்களில் சுமார் 4000 பேர் தங்க வைக்கப்பட்டு தேவையான உணவு மற்றும் மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. சபரிமலை ஐயப்பன் கோயில் மகரவிளக்கு மற்றும் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. மண்டல பூஜையில் சபரிமலை கோயிலின் மேல்சாந்தி, மாளிகாபுரம் கோயில் மேல்சாந்தி ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு கலச பூஜை மற்றும் அபிஷேகம் நடத்தினர். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பக்தர்கள் வருகைக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து 48 மணி நேரத்திற்கு முன் கொரோனா பரிசோதனை செய்து நெகட்டிவ் சான்றிதழ் கொண்டு வருவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி செலுத்தியிருத்தலும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் முன்பதிவு மூலம் தினமும் 30,000 பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. நாட்டிலேயே முதன்முறையாக உணவு அருங்காட்சியகம் இந்திய உணவுக் கழகத்தின் சார்பில் தஞ்சையில் திறக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 1860 சதுர அடி பரப்பளவில் 1,10,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தை இந்திய உணவுக் கழகமும் பெங்களூருவில் உள்ள விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகமும் இணைந்து உருவாக்கியுள்ளது. அருங்காட்சியகத்தில் இந்திய மற்றும் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு பழங்கால தானிய சேமிப்பு முறைகள், உலகளாவிய மற்றும் உள்நாட்டு சேமிப்பில் உள்ள சவால்கள், உணவு தானிய உற்பத்தி சூழ்நிலைகளை விளக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாடோடி வேட்டைக்காரர்களை குடியேறிய விவசாய உற்பத்தியாளர்களாக மாற்றிய பரிணாம செயல்முறைகள் குறித்து இந்த அருங்காட்சியகத்தில் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் உணவு தானியங்கள் விவசாய நிலத்திலிருந்து மக்களின் கைகளுக்கு செல்வது வரை உள்ள பயணம் பற்றிய தகவல்களின் உள்ளடக்கத்தை டிஜிட்டல் முறையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் அருங்காட்சியகத்தை பார்வையிட வரும் அனைவருக்கும் நுழைவு கட்டணம் இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவு அருங்காட்சியகத்தை மும்பையிலிருந்து மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் காணொலி மூலம் திறந்து வைத்தார்.
புதுக்கோட்டை நகர்பகுதியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வடக்கு ராஜவீதி கீழ ராஜவீதி சந்திப்பு சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்தனர். காந்திநகர் மற்றும் மேட்டுப்பட்டி அருகே உள்ள இந்திரா நகர் திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். கோபமடைந்த அப்பகுதி மக்கள் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக மேட்டுப்பட்டி முதல் கேப்பறை வரை கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருக்கட்டளை கிராமத்தில் உள்ள குடித்தூரணி 10 ஆண்டுகளுக்கு பின்பு நிரம்பியதால் அதிலிருந்து வெளியேறிய தண்ணீர் ஊருக்குள் புகுந்ததால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்தது. எனவே குடியிருப்பு பகுதிக்குள் தேங்கி நிற்கும் மழைநீரை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் உடனடி நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் கனமழையினால் 100 ஏக்கருக்கும் மேல் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழையால் பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள கண்மாய் மற்றும் நீர்நிலைகள் அதன் முழு கொள்ளளவை அடைந்துள்ளன. ஒரு சில கிராமங்களில் கண்மாய்கள் உடைப்பு ஏற்பட்டு மழை நீர் வயல்களில் புகுந்து 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. திருமயம் மற்றும் பொன்னமராவதி பகுதியில் தொடர் மழையால் சாகுபடி செய்யப்பட்ட மீதமுள்ள நெற்பயிர்களும் நீரில் மூழ்கிவிடுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சென்னை அடுத்த அம்பத்தூரை சுற்றி பல்வேறு பகுதிகளில் வடியாத மழைநீரால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொரட்டூரில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. குறிப்பாக கொரட்டூர், பாலாஜி நகர், குமரன் நகர், சிவன்கோவில் தெரு, அக்ரஹாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 3 நாள் ஆகியும் வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை மாநகராட்சி அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு துரிதமாக செயல்பட்டு மழைநீரை அகற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள புது தெருவில் உள்ள சாலையின் ஒரு பகுதி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து இப்பகுதி மக்கள் துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அதே தெருவில் வசிக்கும் சங்கர் என்பவர் நிறைமாத கர்ப்பிணியான தனது மனைவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் நிதி திரட்டினார். இதையடுத்து திரட்டிய நிதியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற தம்பதி அங்கு நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் முருகதாசிடம் நிதியை வைத்துக் கொண்டு சேதமடைந்த சாலையை செப்பனிட வலியுறுத்தினர். அதனை பெற்றுக் கொள்ள மறுத்த மாவட்ட வருவாய் அலுவலர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறையினரை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். தருமபுரி அடுத்த உப்பாரள்ளி கிராமத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் பாலமுருகன், சிவன், விஷ்ணு, குபேர விநாயகர் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு செல்வ விநாயகரை வழிபட்டு சென்றனர். இதேபோல கோவை ஸ்ரீ ஆனந்த வேதாசிரம வளாகத்தில் உள்ள பஞ்சமுக ஈஸ்வர ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவனுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மகா தரிசனம் நடைபெற்று பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் மகா அபிஷேகம் அலங்கார பூஜையுடன் 10 வித அலங்கார தரிசனம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அருகே 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஏரிக்கரையில் வசித்து வரும் மக்கள் அரசு வீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அகசிப்பள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்டது கார்வைபுரம் கிராமம் தேவசமுத்திரம் ஏரிக்கரையில் அமைந்துள்ள இந்த பகுதியில் சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக இருளர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். அரசு நிலத்தில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் இந்த மக்களை கடந்த சில ஆண்டுகளாகவே அங்கிருந்து காலி செய்யுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தெரிவித்து வருவதாக அம்மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வீடு வேணும் சார், நாங்க வீடு இருந்தா நாங்க எங்கேனா போயிடுவோம். வீடு காட்டுங்க சார், நாங்க போயிடுறோம். நாங்க இந்த ஏரியாவே எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு இடம் காட்டினா நாங்க போயிடுறோம் சார். இந்த தண்ணியிலே நாங்கெல்லாம் குழந்த குட்டிங்கெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அவஸ்திப்பட்டுன்னு இருக்கிறோம். எல்லாம் ஓடு போடுறோம், வீட்டு வரி நல்லது கெட்டது எல்லாமே வாங்குறாங்க. எங்களுக்கு எந்த உதவியுமே செய்யல சார்.
வர்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க உங்களுக்கு அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லிட்டு ஓட்ட மட்டும் வாங்கி போறாங்க மறுபடியும் எங்க ஊர் பக்கம் திரும்பறதே கிடையாது எங்க பசங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டம் இதுனாக்கா எங்களுக்கு எந்த அரசாங்கத்தோட உதவி எதுவுமே கிடையாது மாற்றுக்கிடம் வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் குடிநீர் வசதியோ சாலை வசதியோ தெருவிளக்கு வசதியோ எதுவும் தங்களுக்கு செய்து கொடுக்கப்படுவதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் புதுக்கோட்டையில் பெய்த தொடர் மழையின் காரணமாக திருக்கோக்கர்ணம் மியூசியம் அருகே உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் உட்புகுந்து வருவதால் பள்ளியில் படிக்கும் 1000 மேற்பட்ட மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள பெரிய குளம் நிறைந்து அதிலிருந்து வெளியேறும் தண்ணீர் பள்ளி வளாகத்தை சூழ்ந்துள்ளது பள்ளியின் வாயிலில் மணல் மூட்டைகள் அமைத்து தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட தடுப்பையும் தாண்டி தண்ணீர் பள்ளிக்குள் வருவதால் உடனடியாக நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பள்ளி வளாகத்திற்குள் தண்ணீர் புகாதவாறு வாய்க்கால்களை சீரமைக்க வேண்டும் என்றும் பள்ளி நுழைவு வாயிலை தண்ணீர் புகாதவாறு கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகம் முழுவதும் உள்ள 90 நீர்த்தேக்கங்கள் சராசரியாக 91.14% கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்வளத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் நீர்த்தேக்கங்களான பூண்டி நீர்த்தேக்கம் 88.33%, சோழவரம் 73.73%, செங்குன்றம் 86.24%, செம்பரம்பாக்கம் 81.98%, தேர்வாய்கண்டிகை 100% நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வரட்டாறு ஆண்டியப்பனூர் ஓடை மூர்த்தானா குண்டாறு அடவினைநார்கோவில் பொய்கையாறு மாம்பழத்துறையாறு சாத்தையாறு சோத்துப்பாறை சாஸ்தா கோவில் தனாசோளையாறு வருதமானதி குண்டேரி பள்ளம் வரட்டு பள்ளம் கரிய கோவில் ஆகிய நீர்த்தேக்கங்கள் 100% கொள்ளளவு எட்டியுள்ளதாக நீர்வளத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தொடரும் பட்சத்தில் நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு மேலும் உயரும் எனவும் நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள வார்டுகளில் சேகரிக்கப்படாத குப்பைகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு பகுதியில் நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் அவர்களுக்கு பயன்படுத்தப்படும் ஊசிகள் பஞ்சுகள் மற்றும் சிரஞ்சுகள் ஆகியவற்றை குப்பை தொட்டிகளில் போடாமல் ஆங்காங்கே வீசி செல்கின்றனர் இதன் காரணமாக அப்பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை மேலும் பல நோய்கள் தாக்குவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவ கழிவுகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது கடலூரில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பூ சாக்லேட் மற்றும் புத்தகங்கள் வழங்கி வரவேற்றனர் கடலூர் மாவட்டம் முழுவதும் தொடர் மழையின் காரணமாக கடந்த 1 திறக்கப்பட வேண்டிய 1 முதல் 8 வரை பள்ளிகள் திறக்கப்படாமல் தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் சுயநிதி பள்ளிகள் என மொத்தம் 1765 பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டது அதன்படி இன்று பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஆட்சியர் பாலசுப்ரமணியம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் பூங்கத்து மிட்டாய் மற்றும் புத்தகங்கள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பவர் பேங்க் செயலி மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க ஏதுவாக விசாரணை அதிகாரியின் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி உள்ளிட்டவற்றை சிபிசிஐடி போலீசார் வெளியிட்டுள்ளனர் பவர் பேங்க் முதலீடு செயலி மூலம் பணத்தை முதலீடு செய்தால் குறைந்த காலத்தில் முதலீடு செய்த பணத்தை இரட்டிப்பாக்கலாம் என்ற விளம்பரங்களை நம்பி 100 மோசடி கும்பலின் வலையில் சிக்கி பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மோசடியில் வடமாநில மோசடி கும்பல் ஈடுபட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு காவல் ஆய்வாளர் வசந்தி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆதாரங்களையும் தடயங்களையும் திரட்டும் பொருட்டு கிடைக்கப்பெற்ற புகார்களை தாண்டி வேறு யாரேனும் பவர் பேங்க் முதலீடு செயலி மோசடி கும்பலிடம் பாதிக்கப்பட்டுள்ளனரா என சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கவும் கூடுதல் தகவல்களை தெரிவிக்கவும் வழக்கின் விசாரணை அதிகாரியை அணுக ஏதுவாக 9444128512 என்ற தொலைபேசி எண்ணையும்
cbcyber@nic.in என்ற மின்னஞ்சல் முகவரியையும் சிபிசிஐடி சைபர் கிரைம் பிரிவு முகவரியையும் சிபிசிஐடி போலீசார் வெளியிட்டுள்ளனர். மழை காரணமாக சென்னை மாநகரிலிருந்து அடித்து வரப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் கோவளம் கடற்கரையில் குவிந்து இருப்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக சூழ்நிலையில் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் கடந்த சில தினங்களாக சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் கனமழை பெய்தது. மழை வெள்ளமானது சென்னையின் முக்கிய ஆறுகளான கூவம், அடையாறு, கொசத்தலை மற்றும் இவற்றை இணைக்கும் பக்கிங்காம் கால்வாய் வழியே வங்கக்கடலில் கலக்கிறது. தெருக்களிலும் சாலைகளிலும் மழைநீருடன் பிளாஸ்டிக் குப்பைகளும் வெளியேறியது. இதனால் கோவளம் கிழக்கு கடற்கரை முழுவதும் நெகிழி குப்பைகளால் நிரம்பியிருக்கிறது. முகத்துவாரங்கள் வழியே வெளியேற்றப்படும் வேதி கழிவுகளால் வங்கக்கடல் பரப்பு நிறம் மாறி காணப்படுவதாக கூறும் மீனவர்கள் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் மீன்கள் கிடைப்பதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். அதிகப்படியான நெகிழி குப்பைகள் மற்றும் ரசாயன கழிவுகளின் வெளியேற்றத்தால் சென்னையை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதி சூழ்நிலையில் பாதிப்பை சந்தித்து வருவது என்பதே நிதர்சனம். புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. அடகு கடையின் பூட்டை உடைத்து தங்க நகை என நினைத்து கவரிங் நகைகளை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குருவாளப்பர் கோவில் கிராமத்தில் வசித்து வருபவர் வெங்கடேசன். இவர் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் வீட்டுடன் சேர்ந்து மளிகை கடை மற்றும் அடகு கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நள்ளிரவில் பூட்டை உடைத்து இவரது கடையில் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த கவரிங் நகைகளை தங்க நகைகள் என நினைத்து திருடி சென்றுள்ளனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை துணியால் மூடிவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் கவரிங் நகை என தெரிந்ததால் முந்திரி காட்டு பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். ஓசூர் அடுத்த மரக்கட்டா வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அந்தேவனப்பள்ளி கிராமத்தின் அருகில் உள்ள பெரிய ஏரி பகுதியில் சுற்றித் திரிந்தது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் தேன்கனிக்கோட்டை வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். விரைந்து வந்த வனத்துறை மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் யானைகளை பட்டாசுகள் வெடித்து விரட்டினர். இருப்பினும் தொடர்ந்து அங்குள்ள விவசாய நிலங்களுக்குள் காட்டு யானைகள் அனைத்தும் முகாமிட்டுள்ளது. இதனால் அந்தேவனப்பள்ளி, கங்கதேவனப்பள்ளி, முனுகனப்பள்ளி, தொட்டூர் உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த செருக்குனூர் காலனியில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். ஆனால் இந்த கிராமத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் அடக்கம் செய்வதற்கான இடுகாட்டிற்கு கொண்டு செல்ல பாதை இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட உயிரிழப்பை அடுத்து மழைநீரால் சூழ்ந்துள்ள ஒத்தையடி பாதையில் குப்பை கழிவுகள் கொட்டி கிடக்கும் வழியில் உடலை கொண்டு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து தங்கள் பகுதியில் இடுகாட்டு பாதை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வனப்பகுதியில் மழை பொழிவு அதிகம் இருந்ததால் மதுரை மாவட்டத்தில் உள்ள சாத்தையார் அணை மொத்த கொள்ளளவான 29 அடியை எட்டியது. இதையடுத்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து மறுகால் பாய்ந்து வருகிறது. இந்நிலையில் 2 கன அடி உபரிநீர் அணையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. சாத்தையார் அணையிலிருந்து வெளியேறும் நீரால் சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. முல்லை பெரியாறு பாசன கால்வாய் வைகை அணையிலிருந்து ராட்சத பைப்லைன் அமைத்து அணைக்கு நீர் கொண்டு வந்து நிரந்தரமாக நீர்த்தேக்க நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனா்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள விண்ணப்பள்ளி ஊராட்சிக்கு சொந்தமான மண் சாலையில் தனியார் ஸ்பின்னிங் மில் நிர்வாகம் கிராவல் மண்ணை வெட்டி கடத்தியதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 பொக்லைன் இயந்திரங்கள் 2 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து தனியார் நிர்வாகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கிராமத்திற்கு செல்லும் மண் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதிகளில் ஒரு சில கிராம நிர்வாக அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு செல்லாமல் விடுதியில் வைத்து விவசாயிகளுக்கு பட்டா அடங்கல் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே மார்த்தாண்டப்பட்டி ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலர் வினோத் விவசாய பயிர் காப்பீடு அடங்கல் சான்று வழங்க விவசாயிகளை அலைக்கழிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு அடங்கல் சான்றுக்கு 100 ரூபாய் வசூலிப்பதாகவும் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டு சுற்றுலாப் பயணிகள் செல்ல முடியாமல் மூடப்பட்ட தொட்டப்பட்டா சாலையை சீர் செய்யும் பணி துவங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த 4 மாதத்திற்கு முன்பு பெய்த கனமழையால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சிறு சிறு மண் சரிவு ஏற்பட்டது. இது அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் சரி செய்யப்பட்டது. இந்நிலையில் தொட்டப்பட்ட மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பெய்த கனமழையில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சாலையை சரி செய்யும் பணி தற்போது தொடங்கிய நிலையில் 1 மாதத்திற்குள் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கெந்தோரை முதல் மேட்டுப்பாளையம் வரையிலான புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையும் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை புளியந்தோப்பில் கனமழை காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் ஸ்டஹான் சாலை பேரக்ஸ் சாலை சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து போலீசார் தடுப்புகள் அமைத்து மாற்றுப்பாதையில் வாகனங்களை அனுப்பினர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அத்துமீறி தடுப்புகளை அகற்றிவிட்டு செல்ல முற்பட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் உமா மகேஸ்வரி மாற்றுப்பாதையை பயன்படுத்துமாறு அவர்களிடம் தெரிவித்தார். அதற்கு பெண் காவலரிடம் ஒருவர் தான் திமுக வழக்கறிஞர் என கூறி தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதையடுத்து பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இருவர் மீதும் ஆபாசமாக பேசுதல், பணி செய்யவிடாமல் தடுத்தல், பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் திமுக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் விவேக் பாபு என்பது தெரியவந்துள்ளது. கேரள மாநிலம் பூப்பாறை அருகே ராஜகுமாரி பஞ்சாயத்துக்குட்பட்ட மஞ்சக்குழி பகுதியில் மக்கள் வசிக்கும் குடியிருப்புக்குள் சுமார் 5 மேற்பட்ட காட்டு யானைகள் பகல் நேரத்திலேயே குட்டிகளுடன் கூட்டம் கூட்டமாக சுற்றி உலா வந்தது. இதைக் கண்டு குடியிருப்பு பகுதியில் இருந்தவர்கள் மிகுந்த அச்சம் அடைந்தனர். பின்பு காட்டு யானைகளை பட்டாசுகள் கொண்டு வெடித்து அங்கிருந்து விரட்டினர். தேசிய தன்னார்வ ரத்த தான மாத விழா புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரத்த தானம் செய்த நபர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், கொரோனா சிகிச்சைக்காக புதிய மருத்துவமனை கட்ட அரசு முடிவெடுத்து இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ராமேஸ்வரத்திற்கு மதுரையிலிருந்து வந்த அரசு பேருந்தில் ராமேஸ்வரம் புதுரோடு பகுதியைச் சேர்ந்த கோபி சிந்து தம்பதியர் வந்தனர். அவர்கள் தங்கள் பேருந்து நிறுத்தம் வந்த பின்னர் தங்களுக்கு பேருந்து நடத்துனர் தர வேண்டிய சில்லறை பாக்கியை தர கோரினர். அப்போது பேருந்து நடத்துனர் தரக்குறைவாக பேசியதை அடுத்து அவர்கள் தங்கள் கைக்குழந்தையுடன் தொடர்ந்து பேருந்தை போக்குவிடாமல் சாலையில் அமர்ந்து தர்ணா செய்தனர். இதையடுத்து மண்டபம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அரசு பேருந்தை அனுப்பி வைத்தனர். சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் நேருஜி நகரில் குடியிருக்கும் ராமநாதன் என்பவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்ததில் கட்டிடம் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமானது. இந்த விபத்தில் வேல்முருகன், மனோஜ்குமார் ஆகியோர் பலத்த காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பஞ்சவர்ணம், கார்த்தீஸ்வரன், சமீதா ஆகிய 3 பேரை காணவில்லை. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ராமநாதனை தேடி வருகின்றனர். ஏலக்காய் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்படவுள்ள ஏலவனம் என்ற திரைப்படத்தின் துவக்க விழா பூஜை நடைபெற்றது.
முக்கிய விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி படத்தின் பூஜை துவக்கப்பட்டது. இத்திரைப்படம் முழுவதும் ஏலக்காய் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை, கஷ்டங்கள், வேலைப்பணிகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை மையமாக வைத்து தயாராக உள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, நரிக்குடி, திருச்சுழி ஆகிய பகுதிகளில் தற்போது விவசாய பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விவசாய பணிக்கு தேவையான யூரியா உரமின்றி விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். இந்த நிலையில் தனியார் இடத்தில் 200 ரூபாய் வரை கூடுதல் விலை வைத்து விற்கப்படுவதால் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரத்தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தின் தேவைக்காக சீனா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 30,000 மெட்ரிக் டன் யூரியா நாகப்பட்டினம் அருகே தனியார் துறைமுகம் வந்தடைந்தது. 10 நாட்களுக்குள் தமிழகம் முழுவதும் அனுப்பப்படும் என நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் பரமத்தியை அடுத்துள்ள கார்வழி கிராம நொய்யல் ஆத்துப்பாளையம் தடுப்பணை 2 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய நிலையில் அணையிலிருந்து பாசனத்திற்கான தண்ணீரை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். இதன் மூலம் கரூர் மாவட்டத்தில் உள்ள அஞ்சூர், துக்காட்சி, கார்வழி, தென்னிலை, மண்மங்கலம், தோட்டக்குறிச்சி, புஞ்சை புகழூர், பஞ்சமாதேவி ஆகிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 19,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மேட்டுப்பாளையம், வேலூர், கட்டிமேடு, ஆலத்தம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. தற்போது பெய்த மழை விவசாயிகளிடையே மேலும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் பலத்த மழையும், குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை திருவாதவூர் இலங்கை தமிழர் முகாமில் 700க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த முகாம் தொடங்கி 31 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர்கள் தங்கியிருக்கும் வீடுகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளதோடு வீடுகள் நெருக்கமாக இருப்பதால் நோய் தொற்று பாதிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே அவர்கள் தங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரக் கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சா விற்று வந்ததாக மூணான்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ், பிச்சை, தங்கபாண்டி, லோகு, பால்பாண்டி ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் இவர்கள் 5 பேர் மீது தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் பரிந்துரையின் பேரில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அண்மையில் பெய்த மழை காரணமாக சம்பா பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பா பயிர்களை பயிர் காப்பீடு செய்வதற்கு கிராம நிர்வாக அலுவலரை அணுகி சான்றிதழ் பெற கிராம விவசாயிகள் வந்திருந்தனர். அப்போது அவர் இல்லாத நிலையில் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பாக தங்கள் பகுதி கிராம நிர்வாக அலுவலர் காணவில்லை என்ற கோஷத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பள்ளிக்கரணை வாபுசி தெரு சிண்டிகேட் பேங்க் காலனி பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் 66 வயது ஸ்ரீதரன். இவர் தமது வீட்டு ஏசி பட்டியில் பதுங்கியிருந்த நல்ல பாம்பை மின்வயர் என தவறுதலாக நினைத்து இழுத்துள்ளார். அது அவரை கடித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதற்கிடையில் ஸ்ரீதரனை கடித்த நல்ல பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சோலை பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பில் கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது.
இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் குடிநீர் விநியோகம் செய்ய கோரி நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் பலனில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.